அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, கட்டுக்களம் காணும் கதிர்களுக்கு நெல் காணும்னு சொல்லுவாங்க. சாரை பூச்சி உறிஞ்சிருக்கு, இந்த உறிஞ்சிருக்கு, இந்த பாருங்க அருமையாக இருக்கும். அது இந்த வேப்பம்புண்ணாக்கு இப்போ யார் போட போகிற வயலில்? நான் தாத்தா. நீ போட போறியாக்கும் அதில் இந்த கப்பை வச்சு நீ போட போகிற. இப்போ நீ வந்து எங்கே இருக்குன்னா, இது வந்து நம்ம வயல். ஸோ நம்ம வயலில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இயற்கை உரம் வந்து போட போகிறோம். ஸோ அதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இதான் எங்கள் அப்பா. ஸோ எங்கள் அப்பா தான் வந்து இந்த வயலில் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்காரு. அப்போ எப்போ நானும் கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன், கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன்ல. ஆமாம், பையன் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வயலில் வந்து நெல் போட்டிருக்கோம். ஸோ அந்த நெல்லில் வந்து என்ன பண்ணியிருக்கனா, ஒரு நெல் போட்டு எத்தனை மாதம் ஆச்சு? 3 மாதம் ஆச்சு. ஒரு 3 மாதம் ஆச்சு இந்த நெல் போட்டு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அடிப்பாங்க, ஓகேவா? ஆனால் நாங்கள் வந்து அதை பண்ணாமல் வேப்பம் புண்ணாக்கு இயற்கையாக போகிறனால இயற்கையாகவே அந்த இந்த செடியில் இருக்கிற பூச்சியை வந்து அழிச்சிரும். ஸோ அந்த நெல் வந்து பொதியாக இருக்குவாருங்க. இது பொதின்னு சொல்லுவாங்க. பொதின்னா கருக்குள் இருக்கும். இந்த நெல் உள்ளக்க பறிஞ்சிருக்காது, உள்ளக்க அந்த மடலுக்குள்ளே இருக்கும். நெல் மடல் இருக்கும், இந்த தோகை, அந்த தோகைக்குள்ளே இந்த நெல் கதிர் வந்து முட்டு விட்டுக்கிட்டு இருக்கும். இந்த நெல் மணிகள் வந்து பூச்சி விழுகாமல் நல்லா, இந்த பாருங்கள் முனியில் கூட பூச்சி விழுந்திருக்கு, பூச்சி விழுந்திருக்கு பாருங்க, ஒரு 3 இது. இந்த மாதிரி குறைகள் வராது. இந்த நெல் உறிஞ்சிருச்சு பாருங்க, இந்த சாரை பூச்சி உறிஞ்சிருக்கு, இந்த உறிஞ்சிருக்கும், இந்த பாருங்க. ஆமாம், இந்த கருதெல்லாம் வந்து இந்த நெல் மணிகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த முனியில் வந்து கறி இருக்கு பாருங்க, அந்த நெல் சாரை மணியில் உள்ள சாரை உறிஞ்சிருக்கு பூச்சி. இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வேப்ப முன்னாக்கு போடுறது. வேப்ப முன்னாக்கு இதுக்கு தான், இதுக்கு தான் இந்த பூச்சி போடுறது வந்து வேகமாக பறிகிறதுக்கு. பறிகிறதுக்குன்னா இது நல்லா வேகமாக உறுதியாகவும் இருக்கும். இந்த நெல் மணிகள் இருக்கு பாருங்க, இந்த இருக்குல்ல, இது நல்லா உறுதியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த அம்மோனியம் குளோரைடு போடுறது. இதுக்கு தான் அது வந்து ரெண்டாவது தனித்த கொஞ்சம் கொஞ்சம் 10 நாள் 5 நாள் லேட்டாக இல்லாமல் எல்லாம் ஒரே சீராக பறிஞ்சிடும், சீக்கிரம் விரைவாக பறிஞ்சிடும். வந்து இந்த பயிர் வந்து ஒரே பயிர் தான் இருக்குது, இது ஒரு பயிர். இதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி காட்டுங்க, காட்டுங்க, சும்மா காடு பிடுங்க வேணும். இந்த இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அதிகமாக வரும், நிறையா இந்த மாதிரி கிளை வரும். கிளை வர்றதுனால இது மாதிரி நிறைய கதிர் இருக்கும். அதாவது இது வேர் வந்து ஒரு வேர், அந்த வேர்லேருந்து கிளைகள் நிறையா நிறையா வரும், ரூட்ஸு. அது இருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி நிறையா வரும், நிறையா வரும். ஒரு ஒரே கொத்தூரில் வந்து 10 கதிர் கூட வரும். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, கட்டுக்களங்காணும் கதிர்களுக்கு நெல் காணும் சொல்லுவாங்க. கட்டு களங்காணும், ஒரு கட்டு அறுத்தா களை நெல்லுன்னு சொல்லுவாங்க. களம்னா 90 படின்னு சொல்கிறது, ஒரு கட்டு நெல்லுக்கு 90 படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். களங்காணும் கதிர் உலக்கு நெல் காணும், ஒரு கதிர் இருக்கு இல்லையா, இது ஒரு உலக்குன்னா ஒரு கால் படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெல் இருக்கும், மணி நெல் மணிகள் இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் பாடி வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த இந்த உரத்தை இப்போ போடுறோம். இந்த உரத்தில் வந்து பாருங்கள், இந்த இந்த நெல் கதிர் மணிகள்லாம் பாருங்கள், இந்த இதில் இடையில பூச்சி ஒரு சாறு உறிஞ்சிருக்கும். இது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ வந்து வேப்பம் புண்ணாக்கு போ வேப்பம் புண்ணாக்கு போடுறது, பூச்சி வராமல் இருக்கிறதுக்கா. மருந்து அடிப்பாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க, அதை காட்டிலே இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி இயற்கை உரம் இல்லையா வேப்பம் புண்ணாக்கு, அதுக்காக தான் இந்த உரத்தை நாங்கள் இது வயலில் போடுறது. இது எல்லோரும் போட்டால் நல்லது தான். இயற்கை செயற்கை உரம் இல்லாமல் இயற்கை உரம் போட்டோம்னா பூமிக்கு நல்லது, பயிருக்கு நல்லது, மனிதனுடைய உடலுக்கும் நல்ல உடலுக்கும் நல்லது. ஸோ இதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வேறு என்னதுப்பா, அமோனியம் குளோரைடு, அமோனியம் குளோரைடு. ஸோ இது ரெண்டையும் போட போகிறோம். ஒரு இயற்கை உரம் இப்போ இதை பற்றி சொல்லுங்கள், வேப்பம் புண்ணாக்கு அமோனியம் குளோரைடு இதை பற்றி சொல்லுங்கள். வேப்பம் புண்ணாக்கு இந்த இருக்கு, இந்த வேப்பம் புண்ணாக்கு இதுதான். இது வந்து மரத்துலேருந்து உதிர்ந்த பழம், பழத்துலேருந்து எடுத்தது, நல்லா உலர்த்தி காய போட்டு அதை வந்து ரைஸ் மில்லில் இது மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோம். ஒரு கிலோவுக்கு 10 ரூபா வாங்கினாங்க, 10 கிலோவுக்கு 100 ரூபா வாங்கினாங்க. இந்த வேப்ப முன்னாக்கு தான் இது ஒரிஜினல் ப்யூ, சுத்தமான வேப்ப முன்னாக்கு இது. ஆமாம், இது ஸ்மெல்லு கூட நல்லாயிருக்கும் மோந்து பார்த்தா.
நல்லாயிருக்கும். இது இவங்க அப்பாவே வந்து என்ன பண்ணாருன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து பண்ணார். எப்படின்னா எதுலேருந்து அந்த வேப்பம் புண்ணாக்கு பண்ணா எதுலேருந்து பறக்கிட்டு இருந்தாங்க? அது என்னது, அது என்ன மரம்? வேப்ப மரத்துலேருந்து பிடிக்கிட்டு இருந்தால யார் பிடிக்கிட்டு இருந்தா? அப்பா. அப்பா பிடிக்கிட்டு இருந்தாரா? யார் அரைச்சிட்டு வந்தா? அதை தாத்தா. இப்போ யார் போட போற வயலில்? நான் தாத்தா. நீ போட போறியாக்கும் அதில் இந்த கப்ப வச்சு நீ போட போற. இப்போ இப்போ நீ உனக்கு வாசனை எப்படி இருந்துச்சு? மூந்து வாரு வேப்பம் நாகு போடுறது வந்து 15 சென்ட்டுக்கு நான் வந்து 5 கிலோ போட்டிருக்கேன். ஒரு முறை போடும் பொழுது 1 ஏக்கருக்குன்னா 30 கிலோவுக்கு குறையாமல் போட்டால் ரொம்ப நல்லது. அதில் வந்து எந்த பாதிப்பு வராது, நல்லா இருக்கும், பயிர்கள் செழிப்பாக இருக்கும். அது அரைச்சி வந்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு, அதனால கட்டி ஆயிடுச்சு. ஆனால் எத்தனை நாள் வேணால் இருக்கும்ல? ஆ இருக்கும், ஒன்று செய்யும். 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும், நேரம் மாறிடும். உரத்தை கொட்டு மாதிரி கொஞ்சம் பெரிய பேப்பராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். பெரிய பேப்பர் இல்லை, எடுத்துருவோம்ல. இருக்குல்ல நிறைய. ஐயோ ஐயோ, எனக்கு அள்ளி போடுங்க. உனக்கு அப்பல தரேன்டா. நானே அள்ளிடுவேன். நீ பேஜாமா வாய் முடிச்சு. என்ன நண்டு வர? என்ன பண்ண போற பனி? நீ என்ன பண்ண போற? நான் போற பாய். அதுக்கு இங்கே வந்துச்சு. எப்படி வீசணும் இந்த உரத்தை? அள்ளி ஒரு கையை 2 தடவை வீசுறேன். அதை கேளு, உரம் போட்டாச்சா? கேளுடா, சொல்லு, சும்மா சொல்லு. உரம் போட்டியா? முடிச்சாச்சா? வந்து உரம் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி நெல் எவ்வளோ வந்து வரும் அப்படிங்கிறது வந்து எங்கள் அப்பாட்ட கேட்போம். நெல் இப்போ உரம் போட்டோம்லப்பா, இப்போ எவ்வளோ வரும் நெல்? நம்ம நெல் வந்து 4 முட்டை தான் வரும். 4 முட்டைனா 1 முட்டைக்கு எவ்வளோ கிலோ? 260 கிலோ வரும். 260 கிலோ, 65 கிலோ. 4 முட்டை 260 கிலோ வரும் சுமாராக. அதை நம்மளே வீட்டில் வந்து பயன்படுத்தணும்னா அண்டாவில் அவிச்சு அதை பக்குவமாக காய போட்டு நம்மளே ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்து நம்மளே வீட்டு அரிசியாக நல்லா பயன்படுத்தினா நல்லது உடலுக்கு. இந்த ஓடியா பிடிச்சிருந்தா? இந்த ஓடியா பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.